ஹாய், காலையிலே இன்னைக்கு வந்து கிளம்பி ஜூம்பா கிளாஸுக்கு வந்துட்டேன். ஸோ நேற்று பர்த்டேக்கு தானே இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்ச நேரம் தானே போட்டேன், ஸோ காலையில் அதே போட்டு வந்துட்டேன். கண்ணுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மை போட்டிருந்தேன். என் ஃபேஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் ஃபேஸ் குட்டியான மாதிரி அந்த மாதிரி ஏதாவது தெரியுதா? எனக்கு வந்து இப்போ பார்க்குறக்கு கொஞ்சம் குட்டியான மாதிரி இருக்குது. கேமராவில் அப்படி தெரியுதான்னு யோசிச்சா கூட, நான் இதே ஃபோன் தான் ரொம்ப வருஷமாக, இப்போ ஒரு 1-2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து என்னை வந்து குண்டாக இருக்கும்போதும் கேமரா குண்டாக தான் காட்டியிருந்தது ஃபேஸு. ஸோ செம்ம ஒர்க் அவுட் இன்றைக்கி, அது என் ஃபேஸ்லேயே தெரியும். பார்க்கட அப்படியே அப்படியே தண்ணி வேர்வை வந்து தண்ணியாக கொட்டுத்து, மூக்கில் இதெல்லாம் டொயின் டொயின்னு. ஸோ எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அவளை பார்க்குறக்காக. சரி, இன்றைக்கி ஒரு நாள் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகும்போது போய் பார்த்துக்கலான்னு அப்புறம் அவளை போய் பார்த்தேன். அங்கே எனக்கு வந்து என்ன ஜூஸ், இது பொமோக்ரனட் ஜூஸ் கொடுத்தாங்க. பாவம், அவளுக்காக எடுத்தது, தண்ணியே சேர்த்தாமல் அடித்த ஜூஸு. ஸோ வீட்டுக்கு வந்தோன்னா 3:00, செம்ம டயர்டு. இது தூக்கம் வருதுன்னு சொல்கிறக்காக கொஞ்சமாக வீடியோ எடுக்க பார்த்தேன், ஆனால் அந்த டுக் டக்குடு கேப்பில் நான் நிஜமாகவே தூங்கிட்டேன். அவ்வளோ டயர்டு, ஃபோனை கட் பண்ணிட்டு செம்மையாக தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கேபேஜ் இருக்குல்ல, நம்மளோட கேபேஜும் பருப்பும் போட்டு ஒரு கிரேவின்னு சொல்ல முடியாது, இப்படி ட்ரையாக வைப்பாங்க. இது நான் வேறு எங்கேயும் அவ்வளோக்கா பார்த்ததில்லை. உங்கள் வீட்டிலலாம் இதை வைப்பாங்களா? நீங்கள் எதாவது சாப்பிட்ருக்கீங்களா? இது கொஞ்சம் சூப்பராக இருக்கும், சாப்பாடுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கெலாம் நான் வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டேன் மத்தியானம். வெறும் இது மட்டும் கொஞ்சம் பிளேட்டில் போட்டு, ஏன்னா இதிலே டால் இருக்குது, அப்புறம் நிறைய கேபேஜ் தான், அதனால் இது எடுத்துக்கிட்டேன். ஸோ வெஜிடபிள் ஆகிடுச்சு, கொஞ்சம் டால் ஆகிடுச்சு. நைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஃபிஷ் இருந்தது, ஒரு ஃபிஷ் எடுத்துக்கிட்டு சேம் இந்தே டால் குழம்பை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். குழம்பா கிரேவியோ இதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஒரே ஒரு மீன் தான் இருந்தது, எனக்கு ஏதோ மீன் கம்மியாக தான் இருந்தது நினைக்கிறேன், ஒரு மீன் தான் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் மீன், கொஞ்சம் டால் குழம்பு, அப்படியே சாப்பாடு மாதிரி நினச்சிட்டு அப்படியே கப்பு கப்பு கப்புன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் பசியான நாள்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டேன். அப்புறம் பார்த்தா எனக்கு பசியே தாங்கலை. அதுக்கப்புறம் திருப்பி வந்து எதாவது சாப்பிட்லான்னு கிச்சன் ஃபுல்லாக பார்த்தா டேட்ஸ் இருந்தது. ஸோ ஒரு 5-6 டேட்ஸ் சாப்பிட்டேன். டேட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இந்த டேட்ஸ்லாம் ரொம்ப இனிப்பாக இருக்குது. உண்மையாகவே டேட்ஸ் இவ்வளோ இனிப்பாக இருக்குமா அப்படின்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. அவ்வளோ இனிப்பு, சுகர் ஏதோ போட்டு சிரப்லாம் போடுவாங்க போல். சரி பரவாயில்ல, என்னவோ ஒன்று டேட்ஸ் தானே சொல்லிவிட்டு கப்பு கப்புன்னு அது ஒரு 5-6 டேட்ஸ் சாப்பிட்டேன். அப்போ தான் நைட்டு கொஞ்சம் தூக்கம் வந்தது. ஸோ அவ்வளோதான், டெய்லி வந்து வீடியோ போட்டுடணும், இல்லை நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக வீடியோ போட்டுடணும். ஏன்னா நான் என்ன சாப்பிட்டேன்றது எனக்கு மறந்துடுது, நிறைய வீடியோஸ் வேறு இருக்கா, அதனால் எது என்றைக்கு சாப்பிட்டேன்றதே எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுது. ரெகுலராக வீடியோ போடணும். அவளுக்காக ஹாஸ்பிட்டலில் போனேன் இல்லையா, அப்போது அந்த ஒரு 2-3 டேஸ் கேப் ஆனதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே பாய்.